ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்களோட சிவகங்கை பை சிஸ்டர்ஸ்லேருந்து மஞ்சு பேசுகிறேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் எங்களோட வ்ளாகுக்காக நான் வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ அதை இன்க்ளூட் பண்ண போகிறேன். அதுக்காக சின்ன இன்ட்ரோ கொடுக்கலான்னு இப்போ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து 5 மந்த்ஸ்க்கு அப்புறம் வந்து சண்டே வந்து லாக்டவுன் இல்லைன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எப்படி இருக்குங்கிறதுக்காக நான் குழந்தைங்களை கூட்டிகிட்டு வெளியே போனேன். பட் சேஃபாக தான் போனேன். நீங்கள் அந்த வீடியோஸ்க்குள்ளே பார்ப்பீங்க. கடை சண்டேங்கிறது நம்ம ஊரில் ஒரு ஸ்பெஷலான டே. ஸோ பட் ஆனால் வந்து ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா சண்டேஸில் நாங்கள் வெளியே போகும்போது ரொம்ப டிராஃபிக் இருக்கும், அதுக்கப்புறம் ரொம்ப க்ரௌடு இருக்கும். ஸோ இப்போ அந்த மாதிரி இல்லை, டோட்டலாக வேறு மாதிரி இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் நீங்கள் வீடியோக்குள்ளே பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க கண்டிப்பாக. இந்த வீடியோ பிடிச்சிருக்கீங்க, ஃபஸ்ட் டைம்ங்கிறதுனால எங்களுக்கும் கொஞ்சம் நர்வஸாக இருந்துச்சு எப்படி வ்ளாக் பண்ணுறதுன்னு. நான் வரப்போகிற வீடியோவில் நாங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோம். கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லோரும். ரொம்ப ரொம்ப இத்தனை நாள் எங்களோட சேனல் சப்போர்ட் பண்ணதுக்காக ரொம்ப நன்றி. நீங்கள் எங்கள் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது மஞ்சு. பை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட் டைம் ஒரு பிரியாணி வ்ளாகோட சந்திக்கிறவங்கள. இது வந்து ஆர்டர் பண்ணோம் மெகுலுக்கு, பெரிய பையனுக்காக. எங்களுக்கு வந்து சாம்பார், அப்புறம் வந்து கேபேஜ் பொரியல். ஸோ இது வந்து பெஹரூஸ் பிரியாணி. பெஹரூஸ் பிரியாணி நல்லா இருக்கும். இந்த பிரியாணி அரப் கண்ட்ரீஸ்லலாம் இந்த வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ எப்போவுமே மெகுல் கேட்டுகிட்டே இருப்பான், வாங்கி தாங்க, அந்த டேஸ்ட்டை மிஸ் பண்ணுவான். ஸோ இதுதான் பேக்கு, நம்ம ஓப்பன் பண்ணலாம். இதில் வந்து என்ன கொடுப்பாங்க, டிஷ்யூ பேப்பர் கொடுப்பாங்க, அப்புறம் ரைத்தா கொடுப்பாங்க. ஒரு ஸ்வீட்டோட பிரியாணி ஓப்பன் பண்ணிட்டு காட்டுறேன், இதுக்கு பாருங்க. இது ரொம்ப ஃபேமஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க பாருங்க. இதுக்குள்ளே இப்படிதான் இருக்கும். இப்போ எல்லாரும் நாங்கள் கிளம்பிட்டு இருக்கோம் வெளியே போகலாம்னு சொல்லிட்டு. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் சண்டே. ஒரு 5 மந்த்ஸ்க்கு அப்புறம் வந்து ஒரு 5-6 மந்த்ஸ்க்கு அப்புறம் வந்து இன்னைக்கு தான் வந்து ரோட்டீன் வந்து ரோட்டீன் சண்டே ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். வெளியே எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம்னு ஒரு சின்ன ஆசை தான். அதனால தலைவாரிட்டு இருக்கேன். கொஞ்சம் வீடு அப்படி இப்படிதான் இருக்கும். எனக்கு பசங்க கிளம்புறாங்கன்னு அங்கங்க போட்டு வச்சிருக்காங்க. இப்ப நான் அம்மா வீட்டுலதான் இருக்கேன். எங்க வீட்டுக்கு இன்னும் நான் போகல. இப்ப அம்மா ஊருக்கு போயிருக்காங்க. சோ இங்க வந்தோம் நாங்க. அண்ணன் இருக்காங்க, அவங்களுக்கு சமைச்சு ஆபீஸ்க்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதுக்காக வந்திருக்கேன். இப்ப கிளம்பிட்டோம், வாங்க நம்ம போலாம். நான் உங்களுக்கு போற வழி இல்லைன்னா என்னன்னு சொல்லி காட்டுறேன். ஹாய் சொல்லு மேகுல். ஹாய். ஹாய் சொல்லுங்க. ஓகே, எங்க போறோம் நம்ம? நம்ம ஒரு லாங் டிரைவ் போறோம், ரொம்ப நாள் கழிச்சு. எங்க போறோம் சேஷு? இப்ப நம்ம கம்பல்சரி இந்த மாதிரி மாஸ்க் போடணும், அது ரொம்ப நமக்கு சேஃபும் கூட. கம்பல்சரி நம்ம போட்டே ஆகணும் இப்ப வெளியே போறவங்க எல்லாம், அதனால போட்டிருக்கேன். பர்மா பஸ் எல்லாம் ஓபன் ஆயிடுச்சு. பட் முதல் மாதிரி இல்ல, சண்டேனா ரொம்ப ரஷ்ஷா இருக்கும். இப்ப வந்து அந்த அளவுக்கு இல்ல போல, நார்மலா தான் இருக்கு. பரவாயில்ல,
சேஃபா இருக்காங்க மக்கள் நினைக்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு வெளியே போகும்போது ஒரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றோம். சேஷு ஹாய் சொல்லுங்க, எங்க போறீங்க? ஏன் சோகமா இருக்க? ஏமா ஏன் சோகமா இருக்கீங்க? இங்க பாருங்க, இந்த காஃபி சூப்பரா இருக்கு, நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இங்க பாருங்க, நம்ம நினைச்சோம் வீட்டுலதான் இருக்காங்கன்னு, பட் நம்ம நினைச்சது தப்பு. இந்த பக்கம் பட்டின பாக்க சைடுல ஃபுல்லா பீச் ஆக்கிட்டாங்க நம்ம மக்கள். இங்கதான் வராங்க போல, இப்ப ஃபுல்லா கிரௌடு. அந்த பீச்ச க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க, இன்னும் கவர்மெண்ட் திறக்கல, அதனால இங்க பீச்ச வந்து இங்க பீச் ஆக்கிட்டாங்க போல இந்த சைடுல ஃபுல்லா. நேப்பியர் பிரிட்ஜ் பாருங்க, எவ்வளவு கலர்ஃபுல்லா இப்பதான் கலர்ஸ் எல்லாம் மாத்திருக்காங்க. வாவ், சூப்பரா இருக்குல்ல. இது போட்ட அன்னைக்கு தான் நம்ம கார்ல வந்தோமா? இந்தியா? ஆமா, நீங்க வரல, நானும் டாடி கொத்துபட்டு. நிறைய ஷூட்டிங். ஆமா, அது ஆன் ஆயிடுச்சு.